ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டேர்ம் த்ரீல இயல் ஒன்று, டேர்ம் த்ரீல இயல் ஒன்று ஒன்றுக்கான பகுபத உருப்பிலக்கணத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த பகுபத உருப்பிலக்கணத்தை கொஞ்சம் கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ நல்ல தெளிவாக பகுபத உருப்பிலக்கணத்தை கற்றுக்கொள்வது எப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் தமிழ் பகுபத உருப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பகுபத உருப்பிலக்கணத்தை எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் தமிழ் பகுபத உருப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை போய் நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, பகுபத உருப்பிலக்கணத்தில் கொண்டை எப்படி பிரிக்கலாம்னா, ப்ளஸ் இட் ப்ளஸ் எப்படி கொண், ஒரு கொண் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கமாண்ட் பண்ணி தான் பிரிக்கணும். அப்போது கொள் இன் ஆனது விகாரம். இந்த டா, டாவை எப்படி பிரிக்கிறோம், இட்டு ப்ளஸ் ஆ, இட்டு ப்ளஸ் ஆ. இதை எப்படி எழுதுகிறோம், கொள். எப்பவுமே முதலாவது எழுதுறது எப்படி தான் எழுதணும், பகுதி. கொள்ளனது பகுதி, இன் ஆனது விகாரம். புரிஞ்சிச்சாமா? ஓகே. இட், இட்டுங்கிறது என்னது, இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. இட் 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 இத்திட்டிரின், அதை நான் சொல்லி தெளிவாக அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இதெல்லாம் இறந்த கால இடைநிலை, இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை, இதெல்லாம் எதிர்கால இடைநிலை. இட்டுங்கிறது எதில் வரும், இறந்த கால இடைநிலை. ஆ, பெயரிச்ச மிகுதி. எழுதும் போது பெயரச்ச மிகுதி அப்படின்னு என்ன செய்யணும், எழுதணும். இப்போ கொண்ட, கொள் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆ. கொள்ளது பகுதி, இன்னானது விகாரம். இட்டு வந்து எதில் வரும், இறந்த கால இடைநிலை. ஆ வந்து எனது பேரச்ச விகுதி. அடுத்தது நெக்ஸ்ட், இறைஞ்சி. இறைஞ்சி எப்படி எழுதலாம், இறைஞ்சு ப்ளஸ் இ, இறைஞ்சு ப்ளஸ் இ. இறைஞ்சு, இறைஞ்சு வந்து எனது பகுதி, ஈ வந்து எனது வினையச்ச விகுதி. இறைஞ்சு பகுதி, ஈ வந்து எனது வினையச்ச விகுதி, பகுதி விகுதி. இப்படி நீங்கள் எப்பவுமே சூஸ் பண்ணும்போது ரெண்டாக பிரிக்கக்கூடியதை சூஸ் பண்ணால் பகுபத உருப்பிலக்கணம் எளிதாக இருக்கும். இப்போ ஓம்புவார், ஓம்புவார் எப்படி எப்படி கமாண்ட் பண்ணி பிரிப்பீங்க, ஓம்பு. ஓம்புவார் எப்படி பிடிக்கலாம், ஓம்பு. இப்போ வார், வார இவ்வு ப்ளஸ் ஆர், இவ்வு ப்ளஸ் ஆர். ஓம்பு, ஓம்பு என்னது பகுதி. இவ், இவ் என்ன வரும், எதிர்கால. இப், இவ் அதெல்லாம் எது வரும், எதிர்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. ஆர், ஆர் வந்து என்ன வரும், பலர்வால் இணைமுற்று விகுதி, பலர்வால் இணைமுற்று விகுதி. உங்களுக்கு தெளிவா இந்த இயல் ஒன்றில் வரக்கூடியதான கொண்ட, இறைஞ்சி, ஓம்புவார் அப்படிங்கிற பகுபத உருப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டது, கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டேர்ம் த்ரீ இயல் ஒன்றில் வர இலக்கண குறிப்புக்கான வார்த்தைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இலக்கண குறிப்புக்கான வார்த்தைகள் இதுவும் கூட நீங்கள் இலக்கண குறிப்பு பயஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக அதில்
வீடியோவில் கற்றுக் கொடுத்துருப்பேன். வெரி வெரி ஈஸி டு லேர்ன் இலக்கண குறிப்பு. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு நிறையா இருக்குது. அதில் கொஞ்சமான இலக்கண குறிப்பை கூட நம்ம கற்றுக்கொள்றதுக்கு எப்படி ஈஸியான முறையில் நம்ம எழுதலாங்கிறத இலக்கண குறிப்பு பை எ ஃப்ளவர், வெரி வெரி ஈஸி டு லேர்ன் இலக்கண குறிப்பு அப்படிங்கிறத நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, பண்பு தொகை. பண்பு தொகையில் இயல் ஒன்றில் வரக்கூடிய வார்த்தைகள் தேமாங்கனி, சென்னல், தன்கடல், நற்றவம், வெண்குடை, இளங்கடுகு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வெண்குடை. வெண்குடை, வெண்குடை எப்படி சொல்லலாம், வெண்மை ப்ளஸ் குடை. மை வந்து மறைஞ்சு வந்தாலே அது பண்பு தொகை. மை வந்து என்ன செய்யணும், மறைந்து வந்தால். இதெல்லாம் வருது, தேமாங்கனி, சென்னல், தன்கடல், நற்றவம், வெண்குடை, இளங்கடுகு, இதெல்லாமே எதில் வருது, பண்பு தொகை. பெயரச்சில் பெயரச்சம் இதெல்லாம் வருது, தேர்ந்த அஞ்சி, தேர்ந்த அஞ்சி. கொல் யானை, குவிமொட்டு, செய்கோலம், இந்த மூன்று வார்த்தைகள் எது வருது, வினைத்தொகை. வினைத்தொகை நான் நல்ல தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு இதை மட்டும் எடுக்கிறேன். குவிமொட்டு, குவிமொட்டு மூன்று காலங்கள்லையும் வந்தாதான் அது வினைத்தொகை இல்லையா. எப்படி, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். குவி மொட்டு எப்படி வரும், குவிந்த மொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு. நம்ம அதை அப்படி மனசுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், பிரித்து பார்க்கணும். அப்படி பிரித்து பார்க்கும்போது எப்படி வருது, குவிந்த மொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு. அப்படி மூன்று காலங்களிலேயே வந்தாதிறது வினைத்தொகை. விளைக, விளைகங்கிறது வியங்கோள் வினைமுற்று. அது எப்படி வியங்கோள் வினைமுற்றுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், கா காலம் முடிஞ்சிச்சுனாலே அது என்னது, வியங்கோள் வினைமுற்று. உங்களுக்கு இந்த இயல் ஒன்றுக்கான இலக்கண குறிப்பெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வேற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம்.